Consider the function f of x is equal to x into sine of pi by x. What value must we give f of 0 in order to make the function continuous everywhere? In the problem, in the 14th sum, 11th sum, that is discontinuity. And the discontinuity remove, we will say f of x, that is f of x க்கு அந்த எந்த பாயிண்ட்ல அந்த டிஸ்கண்டினியூட்டி இருந்துச்சோ நம்ம அந்த அந்த பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்க மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை என்ன செய்யறோம் மாத்துறோம். அதாவது அந்த f of அந்த x நாட் பர்టిక్యులர் x நாட்க்கு நம்ம வேல்யூ தரோம். அது என்ன வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னது, தட் இஸ் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு x நாட். எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கோ நாட் கண்டினியூஸா இருக்கோ அந்த பாயிண்ட்ல லிமிட் as எக்ஸ்டெண்ட்ஸ் டு தட் x நாட் of f of x must be given to f of that x naught. Okay, எந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையோ அப்போ f of அந்த பாயிண்ட் f of அந்த x naught-க்கு எந்த வேல்யூ கொடுக்கலாம், லிமிட் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு x naught f of x. ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுறது மூலம், நம்ம 11th சம்லலாம் என்ன பண்ணோம்னா அந்த டிஸ்கன்யூட்டி எல்லாமே ரிமூவபிள் டிஸ்கன்யூட்டியாக இருந்துச்சு. அதனால அந்த ரிமூவல் டிஸ்கன்யூட்டியை நம்ம என்ன செஞ்சோம், ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை கண்டினியூஸாக ஃபங்க்ஷனை மாற்றணும். ஸோ இதுலேயும் நம்ம அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா, அதே ப்ரொசீஜராக அப்படின்றத நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ கவனிங்க, முதல்ல இந்த ஃபங்க்ஷனை நான் ரெண்டாக பார்க்குறேன். எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் பை பை எக்ஸை ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனாக பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைன், அது நிச்சயமாக டிஃபைன்ட் ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ். அண்ட் வாட் அபவுட் தி சைன் ஆஃப் பை பை எக்ஸ், டினாமினேட்டரில் எக்ஸ் வரதுனால இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் டிஃபைன்ட் ஆகலை. எப்போ உனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலையோ அந்த பாயிண்டில் இது என்னவாக இருக்காது, கண்டினியூஸாக இருக்காது. ஆனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன், அப்போது இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டாகவும் இருக்குது, கேபிட்டல் ஆகல கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாகவும் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதியிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இது நாட் டிஃபைண்டட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் டு சைன் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் அதுவும் என்னவாக இருக்காதுன்னா நாட் டிஃபைண்டட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஹென்ஸ் இது நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாம். அப்போது இந்த ஃபங்க்ஷன் அப்போ எங்கே தான் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஜீரோவுக்கு முன்னாடி ஜீரோவுக்கு பின்னாடி, கரெக்டாக. ஸோ ஜீரோவுக்கு முன்னாடியும் ஜீரோவுக்கும் பின்னாடி மட்டும்தான் இருக்கிற எல்லா வேல்யூஸ்லையும் இது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதையும் ஒரு லைன் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ், ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ அண்ட் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. ஸோ அட் ஆல் பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் அட் ஆல் நெகட்டிவ் வேல்யூஸில் கட்டாயமாக இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் இப்போ இது தான் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் ஃபைவ் பை எக்ஸ். பார்த்தாலே தெரியுது ரெண்டோட இன்டர்செக்ஷன் தான் நமக்கு வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம பேச முடியும். இந்த ஃபங்க்ஷனும் நாட் அட் ஆல் டிஃபைண்டட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதனால நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, கரெக்டாக. ஸோ இதிலே நம்ம இன்னொரு இதை நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லது. இப்போ தான் ரெண்டுக்குள்ளே எழுதிக்கணும்னு அதை சொல்லணும், இது கண்டினியூஸ் ஆன் ஆர், ஆனால் இது கண்டினியூஸ் ஆன் ஆர் மைனஸ் சிங்கிள் டென் ஜீரோ. அப்போது தெர்ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் கண்டினியூஸ், கரெக்டாக, இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் ஆர் மைனஸ் சிங்கிள் டென் ஜீரோ. ஸோ இது வேறு யாரும் இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ யூனியன் தென் அதாவது யூனியன் போட வேணாம் அண்ட் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி ரெண்டு ஒன்று தான். ஸோ இதில் தனியாக கண்டினியூஸாக இருக்கும், இதில் தனியாக தனித்தனியாக கண்டினியூஸாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆர் மைனஸ் சிங்கிள்டன் ஜீரோனா இதில் தனியாக கண்டினியூஸ் அதில் தனியாக கண்டினியூஸாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு பிரேக் இருக்குது இடையில, என்ன பிரேக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற இடத்துல அது கண்டினியூஸாக இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஃபங்க்ஷன் அந்த ஜீரோங்கிற இடத்துலையும் கண்டினியூஸாக ஆகணும்னா நம்ம எஃப் ஆஃப் ஜீரோ இருக்குல்ல அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறது அப்படிங்கிறது தான் நம்மளோட க்வெஸ்சன்.
சரி இப்போ நம்மளாவே என்ன செய்றோம் கன்சிடர் கன்சிடர் தி லிமிட் அதாவது லிமிட் as x tends to 0 f(x) நாம இத கண்டுபிடிச்சு பார்க்கலாம் என்ன இந்த லிமிட் வேல்யூ as x tends to 0 எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் தட் இஸ் லிமிட் as x tends to 0 இந்த f(x) எப்படி எழுதலாம்னு கேட்டா x into sin of pi by x சோ இந்த ஃபங்ஷனை எழுதியாச்சு இப்போ இதல நீங்க அப்படியே டைரக்டா செய்றதை விட h யூஸ் பண்ணி பண்றது நல்லது அதாவது லெஃப்ட் லிமிட் தனியா கண்டுபிடிக்கலாம் ரைட் லிமிட் தனியா கண்டுபிடிச்சு ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதா இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பாருங்க சப்போஸ் இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுனா அதவே நம்ம என்ன செய்யலாம் f of 0 க்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபங்ஷன் என்ன ஆயிடும் கண்டினியூஸ் அட் x = 0 ன் மாதிரி இட் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் அப்படினு முடிஞ்சோம் சரி சோ இப்போ நான் பார்க்க போறது f of 0 minus f of 0 minus அதாவது from the left x வந்து 0 வா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கும் போது இந்த ஃபங்ஷன் f(x) எதை நோக்கி போகும் அதுதான் நமக்கு தேவை சோ லிமிட் இது வந்து h tends to 0 ஃபங்ஷன் வந்து f of 0 minus h கரெக்ட்டா சோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க எழுதலாம் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் as h tends to 0 இந்த x க்கு பதிலாக minus h and sin of pi by minus h அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் sin ஃபங்ஷன் வந்து ஆட் ஃபங்ஷன் ஓகேயா sin theta sin of minus x அப்படிங்கிறது minus sin x ஏனா இது ஒரு ஆட் ஃபங்ஷன் அப்ப என்ன ஆகும் இந்த minus sin வந்து வெளியில வரும் சோ minus sin வெளியில வந்து லிமிட் h tends to 0 minus h into minus sin of pi by h ஓகே சோ இப்போ ரெண்டு மைனஸ் ஐ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா தட் இஸ் லிமிட் as h tends to 0 h into sin of pi by h அப்படினு வரும் ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டா நம்ம லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறோம் லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் x வந்து நிச்சயமா என்ன கிடையாது 0 கிடையாது x is not 0 and x வந்து less than 0 ஓகே அதனால தான் நம்ம x என்ன செய்றோம் 0 minus h னு அசியூம் பண்றோம் அப்ப x 0 வ நெருங்கும்போது நெருங்கும்போது h என்ன ஆயிரும் 0 நோக்கி போகும் சரி இப்போ நான் என்ன பண்றேன் இந்த ரெண்டா நான் பிரிக்க போறேன் நான் ரெண்டா பிரிச்ச என்ன ஆகும்னு பாருங்க தட் இஸ் லிமிட் as h tends to 0 h into தட் இஸ் லிமிட் as h tends to 0 pi by h நமக்கு இப்போதான் நம்ம சொன்னோம் இதுல நிச்சயமா h வந்து 0 வ நெருங்குது தான் ஆனா h 0 வா மாறாது அண்டர்ஸ்டாண்ட் ஹெச் வந்து ஜீரோவா மாறாது இதில் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இப்போ நம்ம இந்த லிமிட்டில் பேசும்போது இங்கே இந்த ஹெச் வந்து 0 கிடையாது அப்போது இது வந்து ஹெச் வந்து இப்போ என்ன செய்ய 0 நெருங்கிக்கிட்டே இருக்குது அது நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன செய்யணும் டக்குனு இது 0 ஆயிடும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இல் பிகம் 0 அண்டர்ஸ்டாண்ட் ஸோ திஸ் இஸ் 0 இன்டு லிமிட் ஆஃப் ஹெச் டென்ஸ் டு 0 பை பை ஹெச் ஸோ டோட்டலாக அதுவும் என்ன ஆயிரும் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது 0 மாறிடும் நல்லா ஞாபகம் வச்சுட்டாங்க நம்ம பேசுறது லெஃப்ட் சைட்லேருந்து பேசுகிறோம் அப்போ எக்ஸ் வந்து உங்களுக்கு 0 மைனஸ் நெருங்குனா உங்களுக்கு இந்த ஹெச்சும் என்னவாகும் நிச்சயமாக 0 மைனஸ் அதுவும் 0 மைனஸை தான் நெருங்கும் தென் வாட் அபவுட் நவ் இப்போலேருந்து என்ன தெரிஞ்சவங்களுக்கு எஃப் ஆஃப் 0 மைனஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு தென்ஃபோர் எஃப் ஆஃப் 0 மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸிஸ்டாக மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ்னா அர்த்தம் என்ன தட் இஸ் லிமிட் as h tends to 0 எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் h ஸோ தட் இஸ் லிமிட் as h tends to 0 இந்த x இருக்க இடத்துல நம்ம h போட்டுக்கணும் அடுத்து sin of pi by h ஸோ இதுலேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க h வந்து tends to 0 தான் h என்ன கிடையாது 0 கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யுது நம்ம ரெண்டு லிமிட்டாக பிரிக்கலாம் ஸோ தட் இஸ் லிமிட் as h tends to 0 h into லிமிட் h tends to 0 sin of pi by h கரெக்டா ஸோ இது இந்த வேல்யூ என்ன ஆகுமோ அதாவது இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே h tends to 0னு போடும்போது இம்மீடியட்டாக இது முதல்ல காலியாகிடும் அதனால 0 இன்டூ தேட் வில் பி 0 ஒன்லி ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெச் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்போ இது வந்து நிச்சயமாக 0 இல்லை ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன்டூ திஸ் இஸ் லிமிட் as
s tends to 0 sin of lambda pi by h okay so that is equal to 0 appo idhu enna seidhu exist aagudhu that is f of 0 plus enna aagudhuna avangalukku exist aagudhu exist aagi ipa f of 0 plus adhu da 0 da f of 0 minus da that is f of 0 minus and f of 0 plus rendume equal to 0 correct ah appo nichayama nama enna solalam this implies limit as x tends to 0 f of x வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ எக்ஸிஸ்டா மாறுது அப்போ லிமிட் x tends to 0 f of x வந்து எக்ஸிஸ்டா ஆகுது ஆனா நாம என்ன சொல்லிருக்கோம் இது வந்து கண்டினியூஸா அந்த 0 ல இல்லைன்னு சொல்லிருக்கோம் அப்ப நாம என்ன செய்யணும் இந்த ஃபங்ஷன் வந்து அந்த 0ங்கற இடத்துல கண்டினியூஸா மாறணும்னா இந்த லிமிட்டும் f of 0 உம் ஈக்குவலா மாறணும் சோ in order to make f of x to be continuous at x is equal to 0 then f of 0 should be equal to then f of 0 should be limit h tends to 0 f of x x tends to 0 limit x tends to 0 f of x அப்ப f of 0 க்கு இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூவை நம்ம வந்து குறிக்கிறது மூலமா நம்ம ஃபங்ஷன் என்ன ஆயிரும்னா கண்டினியூஸ் at x is equal to 0 வா மாறிடும் நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் நம்ம f of x கண்டினியூஸ் சொல்லிருக்கதனால இப்போ இதுலயே கண்டினியூஸ் ஆயிட்டதனால therefore f of x ஃபைனலி கூட எழுதலாம் ஃபைனலி இந்த மாதிரி வேல்யூ கொடுத்ததனால ஃபைனலி f of x is continuous everywhere therefore f of x is continuous everywhere புரியுதாமா ஓகே பை